இன்னைக்கு ஒரு 11 மாடு எடுத்துக்கலாம். எல்லாமே オリジナル ப்ரீட் எடுத்துருக்கு. எல்லாம் ஒரே மாதிரியே எடுத்துக்கலாம் மாடு. ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கஸ்டமருங்கண்ணா. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் கெபாசிட்டில கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டியில. இப்போ நான் யூடியூப்ல கௌதம் அண்ணன் அதை பார்த்தேன். பார்க்கும்போது கமெண்ட்ஸ் படித்தேன். பார்த்து பேசும்போதே பிடிச்சிச்சு, அட்ராக்ட் ஆகிட்டேன். பேசும்போது தெரிஞ்சு ஓ சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு எனக்கு. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே கொஞ்சம் எனக்கு நல்லாவே எடுத்து கொடுத்துருக்காங்க. சந்தையிலேயே இன்றைக்கி வந்து டாப் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டாப் ப்ரீட் பார்த்தோன்னா அடுத்த ரெண்டு டாப் குவாலிட்டியான ப்ரீடுங்க. ரெண்டுமே HF. இது நான் ரெண்டு பல்லு, அது ஆறு பல்லுங்க. சந்தையில் ஒரு 10 கஸ்டமர் வராங்கன்னா 5 கஸ்டமருக்கு மட்டும் தான் மாடு வாங்க முடியும். இன்னும் இன்னைக்கு 2-3 கஸ்டமருக்கு மாடு வாங்கலீங்க. அவங்களுக்கு பிடிக்கல, அடுத்தவரை வரன்ட்டாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். கம்பல் பண்ணி வந்துட்டாங்களேன்னு எதுவும் வாங்கி கொடுக்க போகிறது இல்லைங்க. மாடு ஒரு கண்ணு போறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும்ண்ணா. ரெண்டுமே கண்ணு போறதுக்கு 5 நாள் ஆகும். இது மாட்டுக்காட்டு கேரண்டி சொல்லி தான் எடுத்துருக்கிறேங்கண்ணா. கோயம்புத்தூர் பாட்டி கேட்டு அண்ணனுக்கு தான் எடுத்துருக்கிறேங்க. ஆனா இங்க வாங்க, திருப்தியா இருக்கீங்க. திருப்தியாக தான் இருக்குங்க. திருப்தியாக இருக்கு. எப்போ வந்தீங்கண்ணா சந்தைக்கு? நான் காலையில் ஒரு 5 மணிக்கு வந்தேன். 5 மணிக்கு வந்தீங்க. ஆமாம். சரி, இப்போ 40 மாடு இருக்கு இல்லையா ஆல்ரெடி? ஆமாம். அது இந்த குவாலிட்டியில் இருக்கு, அது இன்னும் வேற குவாலிட்டிங்க. இதை விட கொஞ்சம் கம்மி தான். கம்மி தான். சரிங்க சரி. நம்ம ப்ரீட்னா உங்களுக்கு தெரியும். அவங்க கேட்கறத விட நம்ம அதை விட தெளிவாக தான் எடுத்து கொடுக்குறேண்ணா. அவங்க பார்ட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் பார்ட்டினா இது தாராளம். அவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே மாடு வச்சிருக்கிறவங்கன்னா பிரச்சனை இல்லை. புதுசாக வரவங்களுக்கு இது வாங்கி கொடுக்க முடியாது, ஏன்னா மாட்டை வீண் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறனால அவங்களுக்கு தெரியும் எப்படி வளர்த்தணும் என்னதுன்னு தெரியும். அதனால இந்த மாடு அவங்க வந்து உடையாமல் வச்சுப்பாங்க. கண்டிப்பாக அது கறக்கணும். என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃபார்ம் பார்ட்டிக்கு மாடுன்னா அது எப்படி? ஆனால் ஃபார்ம் பார்ட்டி சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும். நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொன்னால் நம்ம ஓரா பண்ணாட் பண்ணுறோம்னு இருக்கோம். அவங்களுக்கு தெரியும் ஃபார்ம் வச்சிருக்கிறனாவே அவங்களுக்கு மாடு வச்சிருக்காங்க எல்லாமே தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லக்கூடாது, தெரியாதவங்களுக்கு சொல்லலாம். சரிங்க. இது அவங்களுக்கு ஃபார்ம் பாட்டி 20க்கு மேலே 25 லிட்டர் கெப்பாசிட்டியில் கேட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கணும். பியூர் HF. பியூர் HF அது. சரிங்க. திருப்திங்களா நீங்க? திருப்தியா இருக்கு. சரிங்க, நன்றி. இவரு நம்மள ஏற்கனவே போன்ல சொல்லிட்டாரு. நானு இங்க வந்துமே அவர் பட்ஜெட் போட்டதை விட ஒரு 10,000 எச்சா தான் போயிருக்கு. இருந்தாலுமே பரவாயில்ல கௌதம், நீங்க சொல்லுங்க எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. எப்படி போச்சு அண்ணா? இன்னைக்கு வெள்ள நேரம் கம்மி தானா? நல்ல மாடு கம்மி, அப்படி இருந்துமே கொஞ்சம் நல்ல மழைனா மழை பெஞ்சு கொஞ்சம் பெரிய மாடல கொஞ்சம் கம்மி தான். அதுலயுமே செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேங்கண்ணா. திருப்தியா இருக்காங்க. சரி, நான் அடுத்த ரெண்டு மாடு பாத்தலாம். அடுத்த ரெண்டு மாடுங்கண்ணா, 11 மாட்டுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்தாச்சு, அடுத்த ரெண்டு பாக்குறேங்க. இது வந்து மேட்டுப்பளை கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருக்கு, அவங்களும் ஃபார்ம் பார்ட்டி தான். இது பாத்தீங்கன்னா தலைச்சண்ணா. இது தலைச்சண்ணு, இது ரெண்டாணி, ரெண்டு பல்லுங்க. பொட்டக்கன் போட்டுருக்குது. இது என்ன கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஆகும். ஒரு மாடு கண்ணு போட்டுச்சு. ஒரு மாடு கண்ணு போட்டுச்சு. சரி, ஒரு மாடு வந்து இன்னொரு 10-15 நாள் ஆகும். லாஸ்ட் டைம் பார்த்தாலே ரெண்டு மாடு. ஆமாங்க, அதோட கொஞ்சம் ஷார்ட். ஆனா அதோட கொஞ்சம் ஷார்ட்டுங்க, அது கொஞ்சம் கிராஷ் டைப்ல போகும். இது பிரீடுங்க. இது ரெண்டுமே பிரீடு மாடு. நல்ல குவாலிட்டியில பாத்தீங்கன்னா மொட்டை டைப்ல ரெண்டுமே. தலைச்சனால அப்படிதானே இருக்கும். ஈத்து மாடு ரெண்டாம் நீத்து போகும்போது மாடு கொஞ்சம் பெருசா இருக்குங்க. சரிங்க. இது நல்ல இது ஃபார்ம் பாட்டி தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆமாங்கண்ணா. என்ன சொன்னீங்க அண்ணா? இது மேட்டுப்பாளையங்க. மேட்டுப்பாளையம். ஆமாங்க. சோ ஆல்ரெடி அவங்க மாடு வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி மாடு வச்சிருக்காங்க. நீங்க பாட்டிட்ட பேசிங்களா? அண்ணா பாட்டி வந்திருக்காங்க. சரிங்க.
அண்ணா இவர் தான் ஆ வணக்கம்ண்ணா ஸோ ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க மாடு இருக்குங்களா ஆல்ரெடி ஆல்ரெடி ஒன்று எச்எஃப் வச்சிருக்கோண்ணா ஒரு மாடு இருக்கு ஒரு மாடு ஓகே இப்போ இங்கே சந்தைக்கு வந்தீங்க நிறைய மாடு பார்த்துருப்பீங்க செலக்டிவாக ரெண்டு மாடு எடுத்துருக்கீங்க எச்எஃப்ல ஆமாண்ணா எப்படி இருந்துச்சுண்ணா மாடு அண்ணா ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் எக்ஸ்பெக்ட் பண்ணது கூடவே கொஞ்சம் எனக்கு நல்லாவே எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படிங்களா ஏன்னா நான் எச்எஃப் முதலே பார்த்துருக்கேன் அதுக்கு இதுக்கு நிறைய வேரியேஷனும் இருக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க ஆனால் எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க எச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் எச்எஃப் தான் ஆனால் லென்த் வைஸ் பிரெத் வைஸ் வந்து கொஞ்சம் இது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா ஓ இதுதான் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சிருக்கோம் அதான் நல்ல மாடு பெரிய மாடு நினச்சிங்க இருக்கிறது ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியுது அண்ணன் எடுத்து கொடுக்குறது தெரியுது இவ்வளோ பெரிய மாடலாம் இருக்குதானே நமக்கு இங்கே வந்து தான் தெரியுது ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட மாடு என்ன பெஸ்ட் ஓகே நம்ம வீட்டில் இருக்கிற மாடு எங்கே வாங்குவீங்க அதனால சரி வந்து பார்த்தது எனக்கு பேசும்போது தெரிஞ்சு ஓ சாட்டிஸ்ஃபைட் ஆயிருச்சு எனக்கு அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நான் நேர்ல ஃபோன்ல பேசுனீங்க ஓகே நேர்லயே வந்தீங்க நேர்லயே பேசுனீங்க மாடு ரெண்டு வாங்கிட்டீங்க எப்படி இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தி நான் இப்போ சொல்லியிருக்கேன்னா ரெண்டு மாடு நான் அவங்களுக்கு வந்து ஒரு 20 மாடு பிளான் பண்ணியிருக்காங்க ஒட்டுக்கா எடுக்கலாம்னு சொன்னாங்க நான் ஒட்டுக்கா எடுத்து தர மாட்டேன்னா ரெண்டு ரெண்டு மாடாக எடுத்துக்கலாம் அவங்க சொல்லி நீங்கள் வேணான்ட்டு வேணாம் ஒட்டுக்கா எடுத்தால் எதுவுமே ஃபெயிலியர் ஆகிடும் என்னதான் வியாபாரத்தில் ஃபுல் ரீதியாக இதில் இருந்தாலுமே சரி வல்லுனு வழுக்கு வழுக்கு பாருங்க இது வந்து கரெக்டாக யாருனாலையும் பண்ண முடியாதுங்க ஒன்று ரெண்டும் ஃபெயிலியர் ஆகும் அப்படி இருக்கும்போது செலக்டோட ரெண்டு ரெண்டாக சேர்த்துக்கலாங்க பண்ணிக்கு எச்சா சேர்த்து வேணும் 20 மாடு கேட்டால் மாதம் 8 மாடு சேர்த்துல வாரம் ரெண்டு ரெண்டு மாடு எடுத்துக்கலாங்க அந்த செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சரி எல்லா மக்களையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கண்ணா சந்தையில் ஒரு 10 கஸ்டமர் வராங்கன்னா 5 கஸ்டமருக்கு மட்டும் தான் மாடு வாங்க முடியும் இன்னும் இன்னைக்கு 2-3 கஸ்டமருக்கு மாடு வாங்கலீங்க அவங்களுக்கு பிடிக்கல அடுத்த வாரம் வரட்டாங்க சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் கம்பல் பண்ணி வந்துட்டாங்களேன்னு எதுவும் வாங்கி கொடுக்க போறது இல்லைங்க சரிங்க இப்போ நீங்க மாடு வாங்கிருக்கீங்களா என்ன பர்பஸ் இப்போ ஒரு மாடு இருக்கு இன்னும் 20 மாடு சேர்க்கலாம் டைரி வந்தான் மில்க் சப்ளை பண்றது தான் நம்ம ஊர்ல சொசைட்டி இருக்கு அங்க கொடுக்கிறது தானா அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா மாடு தேர்த்துறீங்க ஆமாண்ணா சரிங்க இப்போ திருப்தி ஆகிட்டீங்க எனக்கு சாட்டிஸ்ஃபை ஓகே அடுத்த வாரம் வருவீங்களா கம்பல்சரிண்ணா ஓகே நன்றி அண்ணனும் அவரோட வந்தாருங்கண்ணா இவரும் மாடு செலெக்ஷன் பண்ணாரு இவரும் ஒன்று வெளியில போய் சுற்றிருக்காங்க மாடு பார்த்துருக்காங்க சரி அப்படி இருந்துமே நம்மளை தேடி வந்திருக்காங்க அண்ணன் பேசுங்கன்னா அவர் சொல்லுவார் வந்துட்டாரு அவரு கொஞ்சம் எல்லாம் சுத்திட்டு இருக்கனா ரொம்ப டயர்டா இருக்குன்னு அவர் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டாரு அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு அவரு தான் டிரைவர்னா இவர் வண்டியில தான் போதுங்க அவரு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ஒரு மாசமா நம்மகிட்ட பேசிட்டு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்குதான் டைம் கிடைச்சுன்னு வந்தாரு அவரு கொஞ்சம் தஞ்சாவூர்ல கொஞ்சம் பெரிய ஆளுங்க அவர் வீடியோல பாக்க விரும்பல கண்ணு நீ வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்ட்டாரு நம்பிக்கை அனுப்பிச்சுடுன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி நம்ம டிரைவர் ரெகுலரா வர டிரைவர் வண்டி இருக்குன்னா அவங்க வண்டியில ஏத்தி அனுப்பிச்சுட்டுனா இது ரெண்டு எச்எஃப்ல தான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆமா நான் தஞ்சாவூர் கிளைமேட்டுக்கு எச்எஃப் செட் ஆகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படி இருந்துமே அவர் நாங்க ஃபார்ம் வச்சிருக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் அவர் மாடு வச்சிருக்காரு அவர் மாடு வச்சிருக்கிறவரு அவர் நான் பாத்துக்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா ஓப்பனா இல பிரச்சனை வரும் வெயிலுக்கு இதுல உங்க உங்க மண்ணுக்கு இது தாங்காதுன்னு சொன்னேன் அப்படி சொல்லியுமே அவர் என்னன்னாரு இல்லப்பா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் ஷவர் போட்டுக்கிறேன் நான் மேட் வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன் அவர் விருப்பத்துக்கு போகும்போது நான் எதுவும் சொல்ல விரும்பல சரி அவர் ஏற்கனவே வச்சிருக்கிறவனால தெரிய மாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எச்எஃப்ல மொட்டையில எடுத்து கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் வெயில் தாங்காதுன்னா கொஞ்சம் கூலிங்கா தான் வச்சிருக்கணும் ஃபார்ம் டைப் போகும்போது வளர்க்கலாம் அது அவங்க ஃபார்ம் இருக்கிறவங்க தெரியும் நான் அவர்கிட்ட சொன்னேன் தஞ்சாவூருக்கு செட்டே ஆகாதுன்னு இருந்தாலும் அவர் வந்து எனக்கு வாங்கி கொடுங்க இது நான் பாத்துக்கிறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லும் போது வாங்கி கொடுத்துருக்கேன் அவரும் மாடு வச்சிருக்காரு அவர் ஏற்கனவே மாடு ஒரு 10-30 மாடு பக்கம் வச்சிருக்காருண்ணா வச்சிருக்கனால சரி பரவாயில்ல வாங்கி கொடுங்க என்னது மீடியமானதான் கறக்குது ஒரு 5 லிட்டர் 4 லிட்டர் 5 லிட்டர் தான் கறக்குது ஹெவியான கறவை எது இல்லை அதுல வந்து ஒரு 5 மாடு வச்சிருக்கிறதுக்கு இந்த 2 மாடு வச்சிருந்தா போதும் அப்படிங்கும் போது அவர் சாட்டிஸ்ஃபைன் கொஸ்டர் கேட்டிருந்தாரு ரெண்டு எடுத்து கொடுத்துருக்கேன் இது ரெண்டுமே சென மாடுங்கண்ணா இது ரெண்டுமே ஒரு 10-15 நாள் ஆகும் நான் கண்டு போடுறேன் இப்போ போடாது ரெண்டுமே ஹெவி மாடுங்க ரெண்டும் ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்குற மாடு தாங்க ரெண்டுமே பிரீடு மாடுங்க ஓகே நல்ல குவாலிட்டியில் இருக்கு சரிங்க அடுத்த மாடு
ஆனா அடுத்த ரெண்டு மாடு பாக்கலாம்ண்ணா. சரிங்க. இது வந்து திருச்சி கஸ்டமருங்கண்ணா. அவர் கஸ்டமர் வரல, அவரு நம்மள ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிருக்காரு. அவர் இப்பதான் ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் தேவைகளுக்கு வந்து மாடு ஒரு 10-20 மாடு சேர்த்தனுங்க. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா நீயும் வாங்கிட்டு வந்து விட்டுரு கௌதம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சந்தையிலேயே இன்னைக்கு வந்து டாப் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டாப் பிரீட் பார்த்தோம்னா அடுத்த ரெண்டு டாப் குவாலிட்டியான பிரீடுங்க. ரெண்டுமே HF. இது ரெண்டு பல்லு, அது 6 பல்லுங்க. கொம்பு டைப்பா இருக்கீங்க? ஆமா, இது கொம்புங்கண்ணா. இது மழை வெயில் எல்லாத்துக்குமே தாங்கும். இது கிராஸ் மாதிரிங்களா? இது கிராஸ், இது HF தாங்க. HL கொம்பு டைப், கிராஸ் னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து 6 பல்லுங்க. இது தலச்சின, இது ரெண்டா நீதுங்க. இது பாருங்க, நல்ல மடி செட்டுங்க. ரெண்டுமே கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா. போட்டுச்சு, ரெண்டுமே கண்ணு போட்டுச்சு. ஒன்னு பொட்ட கண்ணு, ஒண்ணு கால கண்ணு, ஒண்ணு. சரிங்க, இது ஆவரேஜ் எவ்வளவு கரெக்ட்னு எடுத்து ஊத்துறீங்க? ஆனா ஆவரேஜ் 20 லிட்டருக்கு மேல தானா? அவர் வந்து நம்பிக்கையே சொல்லிட்டாருங்கண்ணா, நீங்க பார்த்து எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது அவங்க 4-5 கண்ணுக்கு வச்சுக்கலாம்னா. நல்ல குவாலிட்டியான மாடு, மடி செட்லாம் பாருங்கண்ணா. யார் வேணா கரெக்ட்லாம் இங்க பாருங்கண்ணா. இந்த கயிறு கூட விட்டலாங்கண்ணா பாரு, நல்ல மடி செட்டு. சீம்பால் மாடுங்கண்ணா. இப்ப கண்ணு இப்ப காலையில தான் போட்டுச்சுங்க. இன்னும் நஞ்சு போடலீங்க அந்த மாடு. அந்த மாதிரி நஞ்சு போட்டுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. இதுன்னு நஞ்சு போடலீங்க பாருங்கண்ணா, காம்பெல்லாம் பாருங்க. இன்னும் சீம்பால்லாம் கறக்கலைங்க. சரி, ஆனால் எல்லா மாடும் பார்த்தாச்சுங்கண்ணா. இன்னைக்கு நம்ம பிராண்டு எல்லாமே HF பிராண்டு, உங்களுக்கு தெரியும். எல்லாமே HF எடுத்துருக்குங்கண்ணா. கடைசி ரெண்டு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு HF ஒரு ஜெர்சி எடுத்திருக்கு. தலைவாசல் கஸ்டமருங்கண்ணா. சரி, இவர் மீடியமான பட்ஜெட்ல இருந்தால் போதும், எனக்கு ஒரு 1.5 இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கு. HF 4 பல்லுங்க. தலைச்சங்க டேரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் எடுத்து கொடுக்குறேங்க, பிராண்டு எடுத்து கொடுக்குறேங்க. கஸ்டமரை பொறுத்துங்க, அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேங்க. யார் வந்தாலும் மாடு அவங்களுக்கு இதை கேட்டு கிளைமேட் கேட்டு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேங்க. சரி, இது பாத்தீங்கன்னா ஜெர்சிங்கா, ஜெர்சி ரெண்டா நீத்து மாடு. ரெண்டுமே கண்ணு மாடுங்கண்ணா. இது காலையில கண்ணு போட்டுருக்குங்கண்ணா. இப்பதான் நஞ்சு போட்டுச்சு. காலையில கேட்டது சென மாடுதான் கேட்டது. அப்புறம் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. விலைப்படியில ஒரு 97-98 சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் விலைப்படி அதனால விட்டு வந்து இப்பதான் அது வாங்கிட்டு இருந்தாங்கண்ணா. ரெண்டுமே நல்ல மாடு. அண்ணன் தான் வாங்கியிருக்காருண்ணா. சரிங்கண்ணா, வணக்கம்ண்ணா. தலைவாசல இருந்து வரீங்க? ஆமாங்க. சோ பாத்தீங்கன்னா இங்க உங்க டைப்பு, உங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. எவ்வளவு நாள ஃபாலோ பண்றீங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? அண்ணன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல தான் நான் பார்த்தேன். சரி, பார்த்தோன்னே நான் அவரோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி, என்னையாச்சும் மாடு பிடிச்சா அவர்கிட்ட போய் பிடிக்கலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வந்தாங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் தான் முக்கியம். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. வாங்க, எனக்கு இல்லாமல் நீ இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் இவர்கிட்ட வாங்க, நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு அந்த நம்பிக்கை இருக்கு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க, திருப்தியாக வாங்கிட்டு போறீங்க? திருப்தியாக இருக்கு. ஓகே, நம்மகிட்ட மாடு இருக்கா எப்படிங்க? ஆ, நம்மள்ட்ட ஒரு 10 மாடு அப்பா வச்சிருக்காங்க. அது ஒன்று இப்போ இது நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏற்கனவே மாடு பிடிச்சிருந்தா விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் மாடு பிடிக்கலான்னு ஒரு ஆசையில் மாடு பிடிச்சிருக்கேன். அண்ணன் கையில் தான் பிடிச்சிட்டு போகிறேன். மறுபடியும் நாங்கள் பெருகி மறுபடியும் அண்ணன் கையிலே வந்து பிடிக்கணும். அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க.